தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்தவர் ராஜாரா. இவர் தனக்கு சொந்தமான 36 சென்ட் நிலத்தை வீட்டு மனையாக பிரிக்க தடையில்லா சான்று கேட்டு கோவில்பட்டி தாலுகா ஆபீஸில் விண்ணப்பித்தார். தாசில்தார் வசந்த் மல்லிகா சான்று வழங்க 40,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து ராஜாராம் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார். அவர்கள் அறிவுரையின் பேரில் வசந்த மல்லிகாவை தொடர்பு கொண்ட ராஜாராம் 30,000 வழங்குவதாக கூறியுள்ளார். வசந்த மல்லிகா சம்மதித்தார். தாசில்தார் அலுவலகம் சென்ற ராஜாராம் லஞ்ச பணத்தை டிரைவர் கிருஷ்ணனிடம் வழங்கினார். அங்கு வந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கிருஷ்ணன் மற்றும் தாசில்தார் வசந்த மல்லிகாவை கைது செய்தனர்.